இலங்கை செய்திகள். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு யாழ் கொக்குவிலில் 19வது தடவையாகவும் இரத்த தான முகாம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொற்பதி இந்து விளையாட்டுக் கழகம் 19வது ஆண்டாக ஏற்பாடு செய்திருந்த இரத்த தான முகாம் நேற்று 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 9:45 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கொக்குவில் பொற்பதி அறிவாலய மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த இரத்ததான முகாம் நிகழ்வில் பொற்பதி இந்து விளையாட்டுக் கழகத்தினர், கொக்குவில் மற்றும் மானிப்பாய் அரியாலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என 18 பேர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவினர் நேரடியாக கலந்து கொண்டு குருதி சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை குருதிக்கொடை வழங்கிய அனைவருக்கும் பெறுமதியான ஊக்குவிப்பு பரிசில் வழங்கி வைக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பொற்பதி இந்து விளையாட்டுக் கழகத்தினால் புது வருடத்தை முன்னிட்டு ஒவ்வொரு புது வருடமும் நடத்தப்படுகின்ற இரத்தாண்டு நிகழ்வு இம்முறையும் 19ஆண்டாக தொடர்ந்தும் புது வருட தினத்திலேயே நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த இரத்தான முகாம் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் 12:30 மணி வரை இந்த இரத்தான முகாம் இடம்பெறும். இவருடைய பிரதேசத்தை சார்ந்த குருதிக்கொடையாளர்கள் இந்த இரத்தான முகாமிலேயே பங்குபற்றி தமது குருதியை வழங்கி வருகின்றார்கள். போதனா வைத்தியசாலையினுடைய இரத்த வங்கி பிரிவினர் கலந்து கொண்டு இந்த இரத்தான முகாமை நடத்தி வருகிறார்கள். இன்னமும் இந்த குருதி வழங்குகின்ற குருதிக்கொடையாளர்களுக்கு நமது விளையாட்டுக் கழகத்தினாலே பெருமையான அன்பளிப்பு பொருட்கள் புத்தாண்டு பரிசாக அவருடைய சேவையை கௌரவித்து வழங்கப்பட்டு வருகின்றது. இருந்த இந்த இரத்தான முகாமினுடைய அனுசரணையாக கிருவாளுநர் அவர்கள் மறக்காம ஏ பிளஸ் HT கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.